ஹாய் ஹலோ வெல்கம். இது உங்கள் தமிழ்நாடு டெக் சேனல். நான் உங்கள் உமைக்கு பேசுகிறேன். என்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட்டான ஒரு மியூசிக் பிளேயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மியூசிக் பிளேயர் வந்து ப்ளே ஸ்டோரியை அவைலபிளாக இருக்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அது மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கேன். வாங்க அந்த அப்ளிகேஷன் எப்படின்னு பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, நீங்கள் பார்த்துருக்க வீடியோக்கில் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு மெயின் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர்ன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்க்கலாம் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப இதில் இருக்க ட்ரிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். வந்து முழுசாக வீடியோ பாருங்கள், வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு மியூசிக் ஒன்று ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த கியர் பட்டன் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ராசஸ் பார் லைன் அப்படின்னு இருக்கும், ப்ராசஸ் பார் கலர் லெஃப்ட்னு இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி வந்து கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், நான் சேஞ்ச் பண்ணுறேன். அது ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க. மைக்ரோஃபோன் ஆகிட்டு ஏதோ இருக்கும், சவுண்டை வந்து கிளியராக கொடுக்குறதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஹை நார்மல்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ பாஸ் பண்ணுற ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து எப்படி எப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாசிக்கல், உங்களுக்கு தேவையான மியூசிக் வந்து ஆடியோ வந்து எப்படிலாம் கேட்கலாம், ஹிப்ஹாப் அந்த மாதிரி வந்து இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, அடுத்து என்ன ஆப்ஷன்ஸ்னால் இதில் ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் மெயின் பேஜ் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா, இப்படி உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கிளிக் பண்ண சென்டராக இருக்குது பார்த்திங்கனா, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த டாட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு நிறைய இது கொடுத்துருக்காங்க. விஷுவல் 3D, சவுண்டு 7.1, பேஸ் பேஸ் பூஸ்ட்டு, ட்ரிபிள் பூஸ்ட்டு, பேன் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் என்ன ஆப்ஷன்ஸ்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீட்டில் இருக்க ஸ்பீக்கராக இருக்கட்டும், ஆம்ப்ளிஃபையராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷன்ஸ். இந்த ரெட் கலர் பார்த்திங்கன்னா, இது மேக்ஸிமம் வந்து நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணாதீங்க, உங்கள் ஸ்பீக்கருக்கு வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒன்று தான் சொல்லணும். இதிலே ஒரு அலர்ட் கேட்கும், இப்போ பாருங்கள் நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா ஃபோன் ஸ்பீக்கர் இஸ் ஆன் வார்னிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து சவுண்ட் வில் நாட் ஒர்க்கிங் ஃபார் பட் ஃபோன் ஸ்பீக்கர் ஆன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படிவாங்க. ஹோம் தியேட்டர், கார் ஆடியோ, ஹெட்ஃபோனோ, ஹெட்செட் இது எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லா தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது எப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சவுண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கிளியராக கேட்கும். இதில் வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த கார் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் எதோ இதோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரவுண்ட் சவுண்டும் நல்லாயிருக்கும், பேஸ் பூட்டும் நல்லாயிருக்கும். இது நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இந்த ஆப்பில். பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா உங்களுக்கு எப்படி தேவைதோ அது மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் பேஸ் சவுண்ட் வந்து நீங்கள் மொபைல் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டான்ஸ் கொடுத்துருக்கோம், நிறைய எக்ஸ்ட்ராமே 3D எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ஒரு விஷயம்லாம் இருக்குது. நீங்கள் எடிட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இதில் வந்து சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், லோ பண்ணிக்கலாம், நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒவ்வொரு மியூசிக்கும் ஹிப்ஹாப் பிளாட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எக்ஸ்ட்ராமி பூஸ்ட்டு அது மாதிரி சொல்லி நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் எது எது தேவையோ அதெல்லாம் நீங்கள் ஹெட்செட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ப்ளே பண்ணும்போது இந்த ஸ்பீக்கரில் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், அது மாதிரி பேஸ் பூஸ்ட்டு தான் இது, ட்ரிபிள் பூஸ்ட்டு, இது மாதிரி வந்து பூஸ்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷுவல் 3D இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பாருங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கில் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்த நான் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு மொபைலுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த நிறைய வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது, சப்போஸ் வந்து என் மொபைலில் இருக்க ப்ராப்ளம் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறோன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கான வீடியோ வந்து விரைவில் அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோ மூலம் நீங்கள் பார்த்து மொபைல் சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்களோட நேமை கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய நேமை வந்து சொல்ல முடியும். அப்போ இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.